பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத நாள் அப்படின்னா, இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா லக்னத்தில் திருமணம் செய்யும், அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் திருமணம் செய்யும். அடுத்ததா மேஷ லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்ய முடியும். துலாமில் செய்யக்கூடாது, ரிஷபத்தில் செய்யக்கூடாது, மேஷத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எட்டு பன்னெண்டு கன்னி, கன்னி லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததா மீன லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது துலா லக்னம் ஜென்ம லக்னம் செய்யக்கூடாது, மீன லக்னம் ஆறாவது லக்னம் செய்யக்கூடாது, மேஷ லக்னம் ஏழாவது லக்னம் செய்யக்கூடாது, அடுத்தது கன்னியா லக்னம் பன்னெண்டாவது லக்னம் செய்யக்கூடாது, ரிஷபம் ஏழாவது லக்னம். இந்த லக்னத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ரோகிணி ஹஸ்தம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில்
திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது கீர்த்திகள். அடுத்ததான் உத்திராடம். அடுத்ததான் பூராடம். மேக்ஸிமம் எல்லா ராசிக்குமே பூராடம் நட்சத்திரம் என்ன வந்திருக்கு, வந்துட்டே இருக்கு சரிங்களா. சரி, உத்திராடம் உத்திரட்டா. உத்திராடங்களை உத்திரட்டாது சரிங்களா. இப்போ சுவாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், கிருத்தி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா. அப்படி செஞ்சுருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் வழி உறவுகளால் வீண் விரயங்கள் ஏற்படும். எப்படிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி அவங்களுடைய அந்த உறவுகள் மூலமாக, அப்பா அம்மா அப்பா எல்லாமே இன்க்ளூடிங் அவங்களுடைய உறவுகள் மூலமாக நமக்கு தேவையில்லாத செலவு ஏற்படும். திடீர்னு ஒருத்தர் போயிட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த செலவுகளை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீண் விரயங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் நோய், ஒன்று பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். யாரோ ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு, இவர் நல்லா இருந்தால் அந்த அம்மாவுக்கு பாதிப்பு கொடுக்கும், அந்த அம்மா நல்லா இருந்தால் அவருக்கு பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மனமும் உடலும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு அவங்களுடைய உடலில் ஒரு சில சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே வருவோம் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில், அதாவது இருக்கக்கூடிய வீட்டில் எப்பவும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படின்னே இருந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம இதை வீட்டை மாற்றிடலாம் அப்படின்னாலும் மாற்ற முடியாது, இல்லை மாற்றி வீடு கட்டலாம் அப்படின்னாலும் அந்த எண்ணமும் நமக்கு என்னென்னா தடையாகவே இருக்கும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு வீடு மாற்றிட்ட பண்ணலாம், அல்லது நமக்குன்னு ஒரு சொந்த இடத்த வாங்கி போகலாம், இல்லை சொந்த இடம் இருக்குது ஆனால் வீடு இருக்குது ஆனால் அந்த இடத்துல நிம்மதி இல்லை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த துலாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஹார்மோன் பிரச்சனை, திடீர்னு முடி வந்து நல்லாயிருக்கும், முடி கொட்டக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி முழங்கால் கை கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு பிரச்சனை, திடீர்னு உடம்பு வெயிட் போடுறது, இரத்த அழுத்தத்தை கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி தொந்தரவு கொடுக்கறது, அலர்ஜி ஆகிறது, திடீர்னு உடம்பு ஜீரணம் இல்லாமல் போகிறது, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை குழந்தைங்களால் இவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி எவ்வளோ ஒரு திறமை இருந்தாலும் அந்த திறமையை வந்து ஒரு பயன்படுத்தி ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் நிறைய படிப்பு இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, நிறைய திறமை இருக்குங்க, ஆனால் என்னால் அந்த திறமையை வச்சு எனக்கு நான் பயன்படுத்தி ஜெயிக்க முடியல, நான் மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்த வளைஞ்சு எனக்கான அது வாய்ப்பாக எப்பவுமே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் இதுவும் ஒரு காரணம் சரிங்களா. அதே மாதிரி வீண் விரயங்கள், எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. இது வந்து அவங்களுடைய அந்த அதாவது அந்த நட்சத்திரத்தில் அல்லது அந்த லக்னத்துலேயோ அல்லது அந்த கிழமையிலையோ திருமணம் ஆகியிருந்தால் அந்த காலகட்டம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா. இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா லக்ன ராசிக்காரங்க, அதாவது வயலாநல்லூர், அதாவது சென்னையில் வயலாநல்லூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கந்தசாமி அப்படின்னுக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்தை தான் இவங்க இந்த துலா ராசிக்காரங்க வழிபாடு பண்ணணும். உங்களுடைய கணவன் மனைவி வீட்டில் பிரச்சனை, அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிரச்சனை ஆயிடுச்சு, பிரிவினை ஆயிடுச்சு, சண்டை எப்பவுமே வந்துட்டே இருக்குது வீட்டில், இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்குது, அல்லது இதில் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்றவங்க அந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் எந்த மாதம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சித்திரை மாதம் போகலாம், அதை விட்டால் ஆடி மாதம் போகலாம், அதை விட்டால் ஐப்பசி மாதம் போகலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசி மாதம், இந்த மாதங்களில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் போய்
உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம். கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் போகணும். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்த பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, 10 பேர் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், உங்களால் எவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, பஞ்சமி திதி வர அன்னைக்கு, தசமி திதி வர அன்னைக்கு, பஞ்சமி அல்லது தசமி திதி வரக்கூடிய நாட்களில் வராகிக்கு ஏலக்காய் மாலை போட்டு அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி உங்களுடைய, அதாவது ஒரு 7 விளக்கு ஏற்றுங்க. அதாவது கணவன் 7 விளக்கு, மனைவி 7 விளக்கு, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அதை செய்யணும், சரிங்களா? 7 7 விளக்கு ஏற்றி வராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து ஒரு வஸ்திரம் அது மாதிரி ஏதாவது ஒரு அதாவது அபிஷேகம் முடிஞ்ச அபிஷேகமெல்லாம் அல்லது ஒரு ஆடை மாலை ஒரு துணி ஒரு மாலை இந்த மாதிரி எல்லாம் போட்டு, அதான் ஏலக்காய் மாலை போட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது போட்டு அங்கே ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து, வெத்தலை பாக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்து அதில் மஞ்சள் கயிறு வச்சு கொடுத்து அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருமணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும், சரிங்களா? இது துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் நடந்திருந்தால், இந்த மாதிரி பிரச்சனை வந்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த கோயிலுக்கு போகிறதும் இந்த பரிகாரம் செய்கிறதும், சரிங்களா? அடுத்ததான் நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம்.